हेलो कुटीस इनकी नाम இந்த வீடியோல பார்க்க போறது 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கிற முளைப்பாரி பாடலுக்கான விளக்கம் தான். முளைப்பாரி எதுக்காக போடுறாங்க, என்ன காரணத்துக்காக போடுறாங்க, என்னென்ன வகையான முளைப்பாரிகள்லாம் இருக்கு, அது கூடவே இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் நாம சேர்த்து பார்க்க போறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு முளைப்பாரி பாடல் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த முளைப்பாரி பாடல் பாடத்துக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பயிற்சி வினாக்கள் பார்க்கணுன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. முளைப்பாரி பாடல் ஒரு நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம். நிறைய வகையான நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், சடங்கு பாடல், திருவிழாக்களில் பாடக்கூடிய பாடல், வயலில் வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுற பாடல்னு நிறைய வகையான நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. இப்போ நாம் இந்த முளைப்பாரி பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாமா? நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு சேர்க்கறது எது தெரியுமா? இந்த தன்னானனே அப்படின்ற வார்த்தை தான். நடுவில் முளைப்பாரியை வச்சுக்கிட்டு பெண்களெல்லாம் சுற்றிலும் நின்று கும்மி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது கோவில் திருவிழாக்கள் மற்றும் சுபகாரியங்கள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெண்கள் கும்மி அடித்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இது காலங்காலமாக இருந்துக்கிட்டே வருது. நம்மளுடைய முன்னோர்கள் வழி வந்த வழக்கம் இது. 1ஆந்தா நாளையிலே ஒசந்த செவ்வாய்க்கிழமையிலே, செவ்வாய்க்கிழமை தான் சாமி சாட்டுதல் விழா நடக்கும். சாமி சாட்டுதல் அப்படின்றது திருவிழா நடக்கும் இல்லையா, அதற்கான தொடக்க நாள் தான் இந்த சாமி சாட்டுதல். இந்த சாமி சாட்டுதல் ஆரம்பித்ததுலேருந்து பெண்கள் முளைப்பாரி போட ஆரம்பிச்சிருவாங்க. முளைப்பாரி போட்டு ஒரு வாரம் கழித்து, அதாவது ஒரு வாரம் முடிந்த பிறகு திருவிழா நடக்கும். திருவிழாவிற்கான தொடக்க நாள் தான் இந்த சாமி சாட்டுதல் விழா. முதல் வார செவ்வாய்க்கிழமை சாமி சாட்டுதல், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை திருவிழா. ஓலை கொட்டான் 2 எடுத்து. ஓலை கொட்டான் அப்படின்றது பனை ஓலையில் செய்யப்பட்ட இந்த கூடை தான் ஓலை கொட்டான். இந்த ஓலை கொட்டானில் தான் அந்த காலத்தில் இருக்கவங்கெல்லாம் முளைப்பாரி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போது மண் பானை இருக்குல்ல, அதை உடச்சி அதோடய வாய்ப்பகுதியை திருப்பி வச்சு அதில் முளைப்பாரி போடுறாங்க. பிளாஸ்டிக் காய்கறி கூடை இருக்குல்ல, பிளாஸ்டிக் கூடை இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த காய்கறி கூடை, அதில் முளைப்பாரி போடுவாங்க. குடத்தில் முளைப்பாரி போடுவாங்க. அவங்க கைக்கு என்ன கிடைக்குதோ, அவங்க முளைப்பாரி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதில் தான் இப்போ முளைப்பாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு. ஓடும் பிள்ளை யார் அப்படின்னா தண்டோரா போடுறாங்கல்ல, அவங்கள தான் ஓடும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தொண்டலிட்டு அப்படின்னா தண்டோரா போட்டு. ஓடும் பிள்ளை தொண்டலிட்டுனா ஓடும் பிள்ளை தண்டோரா போட்டு சொல்கிறாங்க. சாமி சாட்டினதுக்கப்புறம் யாரும் வெளியூருக்கு போகக்கூடாது, யாரும் அங்கே தங்கக்கூடாது, அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, எல்லாரும் சுத்தமாக இருக்கணும், யாருமே கறி அதாவது நான்வெஜ் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க அறிவுறுத்துவாங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தண்டோரா போடுறதுன்னா என்னென்னு. ஆனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கிராமம் கதை சார்ந்த படம்லாம் இருக்குல்ல, சினிமா படம்லாம், அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில படங்களில் பஞ்சாயத்து கூட்டுறதுக்காக தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. சில படங்களில் இந்த மாதிரி திருவிழாக்காக தண்டோரா போட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது கிராமத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஊர் திருவிழாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள். வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலை ஊற வச்சு. நவ தானியங்கள் இருக்குல்ல, அந்த தானியங்கள்லாம் முளைப்பாரி போடுறதுக்காக கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த வாங்கிட்டு வந்த முத்துக்களையெல்லாம் வாளியில் போட்டு ஊற வைப்பாங்க. கம்மந்தட்டை 2 எடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு. கம்மந்தட்டை அப்படின்றது கம்பு விளைஞ்சிருக்குள்ள அந்த தட்டை காஞ்சி போனதை எடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வைக்கிறாங்களாம். முறிச்சு வச்சு அப்படின்னா உடச்சி வச்சு, அதுதான் இந்த வரிகளுக்கான பொருள். சோளத்தட்டை 2 எடுத்து சுளை சுளையாக முறிச்சு வச்சு. சோளத்தட்டை விளைஞ்சு காஞ்சு போய் இருக்குள்ள அந்த தட்டை, அதை சுளை சுளையாக முறிச்சு வச்சு இதையும் உடச்சி வச்சு முளைப்பாரி போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைக்கோல் மாடெல்லாம் சாப்பிடும்ல, அந்த வைக்கோலை பயன்படுத்துவாங்க முளைப்பாரி போடுறதுக்கு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் முளைப்பாரி போடுறதுக்கு வைக்கோலை தான் பயன்படுத்தணும். மாட்டான் தொழுத்திறந்து மாட்டெருவு அள்ளி. மாடு கட்டுற இடம்தான் மாட்டாந்தோழு. அங்கே போய் மாட்டோட எரு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எடுத்துகிட்டு அதில் உரலில் போட்டு இடித்து அதை தூவி விட்டு தான் முளைப்பாரி போடுவாங்க. ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி. ஆடு கட்டுற இடம்தான் ஆட்டாந்தோழு. அங்கே போய் அந்த ஆட்டாந்தோழுவை திறந்து ஆடோட எருவெல்லாம் இருக்குல்ல, அந்த எருவலை எடுத்து அதையும் பயன்படுத்துவாங்க முளைப்பாரி போடுறதுக்கு. அதுதான் வந்து இயற்கையான உரம், முளைப்பாரி வந்து நல்லா வளர்கிறதுக்கான இயற்கையான உரமே வந்து அந்த ஆட்டெரு மாட்டெரு. இதுதான் கடுகுளையும் சிறுபயிறு காராமணி பயிறு, மிளகுளையும் சிறுபயிறு முத்தான மணிப்பயிறு. இந்த பயிர் வகைகளை தான் வந்து முளைப்பாரி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நவ தானியங்கள் இருக்குல்ல, 9 வகையான தானியங்கள், அந்த 9 வகையான தானியங்களை தான் வந்து முளைப்பாரி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக முளைப்பாரி போடுறாங்க அப்படின்றத நான் வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். முளை போட்ட ஒன்றா நாளும் ஓரலையாக முளைப்பாரி. முளை போடுறாங்கள்ல, முளை போட்ட முதல் நாள், அதாவது ஃபஸ்ட்டு டே ஒரு இலை விட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், குட்டி குட்டியாக ஒரு இலை விட்டுருக்குல்ல, இதைத்தான் வந்து இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க. ஓரலைக்கும் காப்பு கட்டி. காப்பு கட்டி அப்படின்றது முளைப்பாரியை சுற்றி கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, நூல் கட்டியிருக்காங்கல்ல, இதுதான் வந்து காப்பு கட்டுறது. இது எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, முளைப்பாரி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, வளர்ந்து அது அதிகமாக இந்த இலையோட வெயிட்டு தாங்காமல் அது வந்து வளைஞ்சிடும். அந்த மாதிரி வளையாமல் நேராக வளரணுன்றதுக்காக காப்பு கட்டுவாங்க. அதை சுற்றிலும் அந்த மாதிரி கட்டும்போது ஒரே நேராக அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். சில பேர் கலர் கலராக ரிப்பன் கட்டுவாங்க, பூவெல்லாம் சுற்றி வைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஒரு பானை பொங்கலிட்டு. முளைப்பாரி நல்லா வளர்ந்து வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து பொங்கல் வைப்பாங்க. எப்போவுமே திருவிழாக்களில் முளைப்பாரி தூக்கும்போது பொங்கல் வச்சு தான் வந்து முளைப்பாரியை தூக்குவாங்க. ஓரலைக்கு காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா அப்படின்னு பெண்களை சொல்கிறாங்க. முளைப்பாரி போட சொல்லி பெண்களை சொல்கிறாங்க. தன்னானனே போடுங்கம்மா தன்னானனே போடுங்கம்மா அப்படின்னு பெண்கள்லாம் கும்மி அடிச்சுட்டு தன்னானனே பாட்டு பாடிட்டுருக்காங்கல்ல, அதை அந்த பாடலுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக இந்த வரிகள்லாம் போட்டிருக்காங்க. தன்னானனே போடுங்கம்மா தன்னானனே போடுங்கம்மான்ட்டு கும்மி அடிச்சுட்டே பாடுவாங்க பெண்களெல்லாம். தையலரே ஒரு குலவை. தையலர் அப்படின்னா பெண்கள். தையலர்னா தைக்கிறவங்க கிடையாது, தையலர்னா பெண்கள். பெண்களை குலவை போட சொல்கிறாங்க. குலவை சவுண்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, குலவை சத்தத்தை நாக்க சுழட்டி ஒரு மாதிரி சத்தம் எழுப்புவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் வந்து குலவை. குலவை சத்தத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் முளைப்பாரி பாடல் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் பாடல் தான் பாடியிருப்போம், அந்த பாடலில் குலவை சத்தம் இருக்கும். குலவை சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் அந்த பாடலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்னென்ன வகையான முளைப்பாரிகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துக்கிட்டே முளைப்பாரி எதுக்காக போடுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய முன்னோர்களோட தொழில் என்ன, விவசாயம். அந்த விவசாயத்துக்கு நல்ல பயிர்களெல்லாம் எப்படி தேர்வு செய்வாங்க, அந்த பயிர்களை தேர்வு செய்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த முளைப்பாரி திருவிழா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவ தானியங்கள் இருக்குல்ல, அந்த பயிர்களையெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஓலை கொட்டானில் போட்டு செடி வச்சு வளர்ப்பாங்க. அதாவது முளைப்பாரி போட்டு வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு 7 நாள் முடிஞ்சு ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஊர் எல்லையில் கொண்டு போய் எல்லாரும் வச்சிருவாங்களாம். வச்சுட்டு யாருடைய முளைப்பாரி சிறந்ததாக இருக்குது அப்படின்றத தேர்வு செய்வாங்க. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்கள்ல, ஊர் தலைவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அதை தேர்வு செய்வாங்க. அதுக்காக திருவிழாவாக கொண்டாடினாங்க. அந்த முளைப்பாரியை வச்சுட்டு எல்லா பெண்கள் எல்லாருமே வந்து சுற்றிலும் நின்று கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, எல்லாமே செஞ்சு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. யாருடைய முளைப்பாரி நல்லா வளர்ந்துருக்கோ அவங்க வாங்கியிருக்க பயிர் தான் வந்து சிறந்த பயிருன்னு சொல்லிட்டு தேர்வு செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முளைப்பாரி தான் சிறந்ததாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப கவனமாக பார்த்து வளர்ப்பாங்களாம். நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்களாம், இறைச்சி எதுவும் சாப்பிட மாட்டாங்க, வெளியூர்களுக்கு போக மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டில் தங்க மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. காலையில் சாயந்தரம்னு பார்த்து தண்ணி தெளித்து அதை நல்லபடியாக வளர்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வளர்த்தெடுத்த முளைப்பாரியத்தை கொண்டு வந்து ஊர் எல்லையில் வச்சு பெண்களெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி கும்மி அடித்து பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அதை ஊரில் இருக்க கிராம தேவதைக்கு வந்து படைச்சாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கிராம தேவதை வந்து அந்த ஊரை காப்பாற்றும், விவசாயம் நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதைத்தான் வந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது காலகட்டத்தில் வந்து அது வந்து ரொம்ப இப்போ மாறிக்கிட்டே வருது, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ வந்து விதைகள்லாம் தரமாக இருக்கணும், நல்லபடியாக விவசாயம் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான பயிர்களை எல்லாம் விளைவித்து மக்களுக்கு நல்ல சத்தான உணவை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிக்காக நடத்தப்பட்டது தான் முளைப்பாரி திருவிழா. ஆனால் இப்போது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறது ஹைப்ரிட் விதைகள், தரமற்ற விதைகள். அதனால தான் நமக்கு அதிகமாக நோய்கள்லாம் வருது. அந்த காலத்து தாத்தா பாட்டிங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப வயசானாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்து நமக்கு இருக்கவே இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தரமான பயிர்களை அவங்க சாப்பிட்டனால தான். நாம் தான் இப்போ பர்கர், பீஸா, சாண்ட்விச்சுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிருச்சு. நமக்கு நம்ம உடம்புல தேவையான சத்துக்களே நமக்கிட்ட இப்போ இல்லை. அதனால தான் சின்ன வயசுலேயே பல நோய்கள் வருது, பெயர் தெரியாத பல பல வியாதிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா பாட்டிங்கள்லாம் பாருங்கள், 100 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டதுனால தான். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் இருந்து முளைப்பாரி எதுக்காக போடுறாங்க, என்னென்ன வகையான முளைப்பாரிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சா, உங்களால் போக முடிஞ்சால், வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரி திருவிழாவில் கலந்துக்கங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன வகையான முளைப்பாரிகள்லாம் பார்த்தீங்க. சாதாரணமாக கூடையில் போடுற முளைப்பாரி, அடுக்கு முளைப்பாரி, அடுக்கடுக்காக இருக்கும்ல அடுக்கு முளைப்பாரி, அம்மன் முளைப்பாரி, அம்மன் சிலை மாதிரியே முளைப்பாரி செஞ்சுருப்பாங்க, தேர் முளைப்பாரி, காவடி முளைப்பாரி, கரக முளைப்பாரின்னு நிறைய வகையான முளைப்பாரிகள்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்களா. என்ன குட்டீஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.